நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பேச போகுது விளக்க உதவியுடன் கூடிய திருமந்திர புத்தகங்களில் எது சிறந்தது என்று. என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய பலருக்கும் தெரியும், நான் மிகவும் விரும்பி படிக்கக்கூடிய புத்தகங்கள் இரண்டு. ஒன்று சிவவாக்கியம், மற்றொன்று திருமந்திரம். இந்த இரண்டு இதுலேருந்து பல கருத்துக்களை எடுத்து மக்களுக்கு சொல்கிறது, பல கருத்துக்களை பயிற்சி பண்ணி பார்க்கறது. என்னோடய குருநாதர் அருளாலும் சித்தர்கள் அருளாலும் சில பாடல்களுக்கு மறைபொருள் விளக்கங்கள் தானாக தெரிஞ்சது. ஓகேங்களா? நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எது சிறந்த திருமந்திர புத்தகம், எந்த புத்தகத்தை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. நிறைய உரையாசிரியர்கள் எழுதிய திருமந்திர புத்தகங்களை நான் வாங்கி படிச்சிருக்கேன், நண்பர்கள் வீட்டிலிருந்ததையும் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? எந்த உரையாசிரியர் எழுதிய புத்தகங்களிலும் எனக்கு முழுமையான திருப்தி ஏற்படவில்லை. முதல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் காரணம் தான். சரிங்களா? என்னென்னா, இந்த உரையாசிரியர் இவ்வளோ விளக்கங்கள் எழுதியிருக்கார், இதிலெல்லாம் அவருக்கு பயிற்சி இருக்கா. உதாரணத்துக்கு ஒரு யோக பயிற்சி அந்த திருமந்திரத்துலேருந்து அந்த உரையாசிரியர் எழுதியிருக்காருன்னா, இந்த யோக பயிற்சியில் அந்த உரையாசிரியருக்கு பயிற்சி இருக்கா, இது அவருடைய அனுபவமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அது அந்த பாடலுக்கான விளக்கத்தை மட்டும்தான் எழுதியிருக்காரு. நான் இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். சரிங்களா? ஒரு யோக பயிற்சின்னு சொன்னது எடுத்துக்காட்டு. யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, ஆசன பயிற்சி, இயந்திரங்கள் சார்ந்த பூஜை இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இரண்டாவது, நான் விளக்க உரை எழுதிய பாடல், ஒரே ஒரு பாடல், ஓங்காரியாம் அவள் ஒரு பெண் பிள்ளை. இந்த பாடலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 11 பக்கம் பக்கமாக நான் விளக்க உரை எழுதினேன். இன்னும் அதிகமாக எழுதணும். சரிங்களா? அதுதான் உண்மை. ஸோ ஒரு பாடலுக்கே கிட்டத்தட்ட 11 பக்கம் விளக்க உரை வருதுன்னா 3000 பாடலுக்கு எவ்வளோ வரும்? ஒரு சில பாடலுக்கு 5 பக்கம் வரும், ஒரு சில பாடலுக்கு 20 பக்கம் கூட விளக்க உரை எழுதுகிற மாதிரி நிலைமைகள் திருமந்திரத்தில் இருக்குது. ஸோ அப்போ இருக்க இப்போ இருக்க விளக்க உரை திருப்திகரமாக எனக்கு இல்லை. நான் என்கிட்ட கேட்குறவங்களுக்குலாம் என்ன சொல்லுவேன்னா, பாடல்கள் சரியாக உள்ள எந்த திருமந்திர பதிப்பையும் வாங்கி வச்சுக்கோங்க, அந்த விளக்க உரையை படிங்க, நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் பாடலுக்கு விளக்கம் தெரிந்து கொள்ள நீங்கள் முயற்சிங்க, தியானம் பண்ணுங்கள், அஷ்டாங்க யோக படிகளை ஃபாலோ பண்ணுங்கள். எளிமை தான், ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பாடல் விதிகள் தானாக உங்களுக்கு புரிய வரும். அப்போ விளக்க உரையில் இல்லாத பல விஷயங்கள் உங்களுக்கு தானாக புலப்படும். அதுதான் சித்தர்கள் உணர்த்துவது. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் திருமந்திரத்துக்கு விளக்க உரை உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். இப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட வழியை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டாங்க யோகப்படிகளை நான் ஃபாலோ பண்ணது. அதே விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா திருமந்திர பாடல்கள் மட்டும் இல்லை, எந்த சித்தர் பாடல்களுக்குமான உண்மை விளக்கம் உங்களுக்கு தானாக புரிய வரும். பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.